ஹாய், ஐ ஆம் சோஸ்டிக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப். போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழில். இன்றைக்கி நம்ம குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வர்களுக்கு கட்டாய தமிழ் பொதுத்தமிழ் அதான் பார்க்க போகிறோம். இது 8வது வீடியோ. தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், அதில் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அது, அப்புறம் கலைகளில் பார்த்தீங்கன்னா சிற்பம், அதே மாதிரி திருக்குறளில் இனியவை குரல். இதோடு சேர்ந்து நம்ம இலக்கணம் கொஞ்சம் பார்க்கலாம். திருக்குறள் இனியவை குரல், இனிமை பயக்கும் சொற்களை பேசுதல், அதான் இனியவை குரல் அப்படின்னு அர்த்தம். ஏதாவது திருக்குறள் கொடுத்து ஏதாவது ஒரு திருக்குறளில் ஒரு ஏதாவது ஒரு லைன் விட்டுட்டு கூட கேட்பாங்க, அல்லது அந்த திருக்குறள் கொடுத்துட்டு அந்த திருக்குறளோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம், அல்லது அந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதனால் திருக்குறளையே நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. இன்சொலால் ஈரம் அலையிப் படிறு இலவாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல், அதாவது அன்பு கலந்து வஞ்சனை இல்லாத மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய் சொற்கள் இன்சொற்கள் ஆகும். எது இன்சொற்கள் என திருவள்ளுவர் கூறுகிறார், அல்லது யாருடைய சொல்லை இன்சொல் என திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா, அன்பு கலந்து வஞ்சனை இல்லாத மெய்ப்பொருள் கண்டவர்களுடைய வாய் சொற்கள் இன்சொற்கள், படிரனா வஞ்சம். இரண்டு, அகனமர்ந்து ஈதலின் நன்றி முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின், அதாவது உள்ளம் விரும்பி ஒருவருக்கு கொடுத்து உதவுவது நல்லது. முகம் மலர்ந்து ஒருவரை பார்த்து இனிய சொற்களை கூறுதல் அதனை விடவும் நல்லது. ஸோ உள்ளம் விரும்பி ஒருவருக்கு கொடுத்து உதவுறது நல்லது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. முகம் மலர்ந்து ஒருவரை பார்த்து இனிய சொற்களை கூறுதல் அதை விடவும் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மூன்று, முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினிதே அறம், முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன்சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும். ஸோ எது அறமாகும் என திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன்சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறம். இன்சொற்களை கூறக்கூடிய அந்த தன்மையில் இருக்கு பாருங்க, அதுவிலே அறம் இருக்குது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. நான்கு, துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொலவர்க்கு, எல்லோரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுவோரிடம் துன்பம் தரும் வறுமை அணுகாது. யாரிடம் துன்பம் தரும் வறுமை அணுகாது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எல்லோரிடமும் இனிய சொற்களை பேசுவோரிடம், எல்லோரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுவோரிடம் துன்பம் தரும் வறுமை அணுகாது. துவாமைனா வறுமை, இது பார்த்துக்கோங்க, துவாமை வறுமை. ஐந்து, பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவற்கு அணியல்ல மற்ற பிற, பண்பு உடையவனாகவும் இன்சொல் பேசுபவனாகவும் விளங்குவதே ஒருவனுக்கு உண்மையான அணிகலன் ஆகும். எது உண்மையான அணிகலன் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் கூறுகிறார். பணிவு உடையவனாகவும் இன்சொல் பேசுபவனாகவும் விளங்குவதே ஒருவனுக்கு உண்மையான அணிகலன். உடல் அழகுக்காக அணியும் பிற எல்லாம் உண்மையான அணிகலன் ஆகா. ஆறு, அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின், பிறர்க்கு நன்மையானவற்றை விரும்பி இனிமையுடைய சொற்களை சொன்னால் பாவங்கள் தேய்ந்து குறையும் அறம் வளர்ந்து பெருகும். எப்பொழுது பாவங்கள் தேய்ந்து குறையும், பிறர்க்கு நன்மையானவற்றை விரும்பி இனிமையுடைய சொற்களை சொன்னால் பாவங்கள் தேய்ந்து குறையும் அறம் வளர்ந்து பெருகும், நாடி அப்படின்னா விரும்பி. ஏழு, நயன் என்று நன்றி பயக்கும் பயன் என்று பண்பின் தலைப்பிரியா சொல், பிறர்க்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும். எட்டு, சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும், பிறர்க்கு துன்பம் விளைவிக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுபிறவிக்கும் இப்பிறவிக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும். ஸோ பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் சிறுமையிலிருந்து நீங்கி இனிய சொற்கள் யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து மறுபிறவி இப்போ இருக்கக்கூடிய பிறவி எல்லாமே வந்து இன்பம் தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மறுமை அப்படின்னா மறுபிறவி, இம்மைனா இப்பிறவி, சிறுமை அப்படின்னா துன்பம். ஒன்பது, இன்சொல் இனி தீன்றல் காண்பான் எவன்கொளோ வன்சொல் வழங்குவது, இனிய சொற்கள் இன்பம் உண்டாக்குவதனை கண்ட பின்னும் ஒருவன் கடுஞ்சொற்களை பேசுவது ஏனோ. ஸோ இனிய சொற்கள் இன்பம் உண்டாக்குது அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடியும் ஒருத்தன் வந்து ஏன் கடுஞ்சொற்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இனி தீன்றல் பிரித்தெழுதுக்க பாருங்கள், இனிது கூட்டல் ஈன்றல், ஈன்றல்னா தருதல், வன்சொல்னா கடுஞ்சொல். பத்து, இனிய உளவாக எண்ணாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, இன்பம் தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது துன்பம் தரும் கடுஞ்சொற்களை பேசுவது கனிகள் இருக்கும்போது காய்களை விரும்பி உண்பதனை போன்றது. ஸோ கனிகள் இருக்கும்போது காய்களை விரும்பி உண்பதனை போன்றது, இது ரொம்ப முக்கியம். அடுத்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆசிரியர் குறிப்பு பாருங்க. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர், திரை இசை பாடல்களையும் இயற்றியுள்ளார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுகிறார். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நிறைய கவிதைகளை இயற்றியிருக்கிறார், திரை இசை பாடல்களை நிறைய இயற்றியிருக்கிறார். பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்கள் வழி பரவலாக்கினார். பொது உடைமை சிந்தனைகளை தம்முடைய பாடல்கள் வழியில பரவலாக்கியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு என்னும் ஊரில் பிறந்தவர், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு பக்கம்
கவிஞர்கள் பேர் கொடுத்துருவாங்க, இன்னொரு பக்கம் அவர்கள் பிறந்த ஊர்கள் கொடுத்துருவாங்க, அது நம்ம பொறுத்துணும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் செங்கப்படுத்தான் காடு அப்படின்ற ஊரில் பிறந்தார். இவர் வாழ்ந்த காலம் 13/4/1930 வரை. அடுத்தது கல்லிலே கலைவண்ணம் சிற்பம், அதை பற்றி பார்க்க போகிறோம். காவிரி பாயும் சோழவள நாடு, அது கலைகளின் விளைநிலம், வியக்க வைக்கும் கட்டடக்கலைக்கும் சிற்பக்கலையும் கொளிக்கும் ஊர் கும்பகோணம். ஸோ கும்பகோணம் அதை பற்றி பார்க்க போகிறோம். இவ்வூரின் தென்புறம் அரிசிலாறு பாய்கிறது. இதன் தென்கரையில் தாராசுரம் என்னும் ஊர் அமைந்துள்ளது. இங்கேதான் ஐராவதீஸ்வரர் கோயில் உள்ளது. இது ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு முன் 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. ஸோ கும்பகோணத்தினுடைய தென்புறம் அரிசிலாறு பாயுது, அதனுடைய தென்கரையில் தாராசுரம் அப்படின்ற ஊர் அமைந்துள்ளது. அங்கே ஐராவதீஸ்வரர் கோயில் உள்ளது. ஸோ ஐராவதீஸ்வரர் கோயில் அமைந்துள்ள இடம் தாராசுரம் கும்பகோணம். கிட்டத்தட்ட ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு முன் 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. ஸோ இந்த ஐராவதீஸ்வரர் கோயில் கட்டினது யாரால் அப்படின்னா 2ஆம் ராஜராஜ சோழன். ஸோ அரிசிலாறு அப்படின்றது இப்போ வந்து நம்ம அரசலாறு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 100 கோயில்களுக்கு சென்று கண்ட சிற்பங்களின் பேரழகை பார்த்து வியந்த அனுபவத்தை இந்த ஒரே கோவில் நமக்கு தருகிறது. இவ்வளாகத்தில் எங்கும் சிற்பமயம், கோவில் சிற்பங்களை நம்மை சுண்டி இழுக்கும். ஸோ நம்ம ஐராவதீஸ்வரர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு சிற்பத்திலும் ஒரு கதையோ காவியமோ பொதிந்திருக்கிறது. முப்புறம் எரித்தவன் திரிபுராந்தகன், இது ரொம்ப முக்கியமான கேள்வி. முப்புறம் எரித்தவன் யார்? திரிபுராந்தகன் அல்லது பொறுத்துக்கல கேட்பாங்க, முப்புறம் எரித்தவன் திரிபுராந்தகன் நிறைய முறை கேட்டிருக்காங்க. கதை ஒரு சிற்பம். யானையை கொன்று அதன் தோலை தன் மீது உடுத்தி கொள்ளும் யானை உரி போர்த்தவர் கஜசம்ஹார மூர்த்தி கதை இன்னொரு சிற்பம். இதுவும் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே அப்படியே பொறுத்துக்கல கேட்டிருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. ஸோ கஜசம்ஹார மூர்த்தி அப்படின்னா யானையை கொன்று அதன் தோலை தன் மீது உடுத்தி கொள்ளும் யானை உரி போர்த்தவர், யானை உரி போர்த்தவர் கஜசம்ஹார மூர்த்தி. அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையார் லிங்கோத்பவர் கதை மற்றொரு சிற்பம். இப்படி கதை பதிந்த சிற்பங்கள் பல உள்ளன. ஸோ லிங்கோத்பவர் அப்படின்னா யாருன்னா அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையார். இது எல்லாமே ரொம்ப முக்கியம், இன்னொரு முறை நல்லா பார்த்துக்கோங்க, கேட்டுக்கோங்க. திரிபுராந்தகன், கஜசம்ஹார மூர்த்தி, லிங்கோத்பவர், ராமாயண மகாபாரத கதைகள், ரதி மன்மதன் கதைகள், சிவபுராண கதைகள் என எண்ணில் அடங்காத கதைகள் நம்மை ஈர்க்கின்றன. அவற்றுடன் பரதநாட்டிய அடவுகளும் சிறப்பாக செதுக்கப்பட்டுள்ளன. ஸோ ராமாயணம் மகாபாரதம் ரதி மன்மதன் கதைகள் சிவபுராண கதைகள் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி பரதநாட்டிய அடவுகளும் சிற்பமாக செதுக்கியிருக்கிறாங்க. சங்கீத கருங்கற்படிகள் இங்கே இருக்குது. அன்னம்பாவிக்கும் அற்புத அன்னபூரணி இன்றைய கண் தானத்திற்கு அன்றே எடுத்துக்காட்டாக அமைந்த கண்ணப்பர் பறவை விலங்கு மனிதன் என கலவையாய் அமைந்த ஒரு ஓருடல் சிற்பங்கள் என இக்கோவில் சிற்பங்கள் தமிழக சிற்பக்கலை சிறப்புக்கு ஒரு சோற்றுப்பதமாய் விளங்குகின்றன. ஸோ அன்னம்பாவிக்கும் அற்புத அன்னபூரணி அந்த சிலை, அந்த சிற்பம், இன்றைய கண்தானத்துக்கு அன்றே எடுத்துக்காட்டாக இருந்த கண்ணப்பர் சிற்பம், பறவை விலங்குகள் மனிதன் என கலவையாக அமைஞ்ச ஓருடல் சிற்பங்கள், இதெல்லாமே எங்கே இருக்குதுன்னு பாருங்க. ஐராவதீஸ்வரர் கோயில் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஒவ்வொரு தூணின் 4 பட்டைகளிலும் அமைந்த சிற்றோவியங்கள் அரிதும் அழகுமாய் ஆனவை. கோவிலின் நுழைவாயிலில் அமைந்த 7 கருங்கற்படிகள் சரிகம பதனி என்னும் 7 நாதப்படிகளாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஸோ சரிகம பதனி அப்படின்ற அந்த 7 நாதப்படிகளாக வடிவமைக்கப்பட்டுள்ள 7 கருங்கற்படிகள் கோவிலினுடைய நுழைவாயிலேயே இருக்குது. ஒவ்வொரு தூணின் 4 பட்டைகளிலும் அமைந்த சிற்றோவியங்கள் அரிதும் அழகுமாய் அமைந்துள்ளது. சோழ மண்டலத்திற்குள் நுழைந்தாலே எங்கும் இசையொலி, தாம் தருகிட தீம் தருகிட என்னும் மத்தள லய ஒலி, வீணையின் மீட்டொலி, புல்லாங்குழலின் கான ஒலி, நாகசுர நல்லொலி என இசைமலையில் நனையும் அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. தாராசுரம் கோயிலின் கூம்பிய விமான தோற்றமும் அதற்கு கீழே இருபுறமும் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த மண்டபமும் வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாக கால் சேகன் என்ற வானவியல் அறிஞர் கூறுவது குறிப்பிடத்தக்கதாகும் என்று கூறியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கால் சேகன், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலில் பார்த்தீங்கன்னா கூம்பிய விமான தோற்றம், அதற்கு கீழே இருபுறமும் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த மண்டபம் வான்வெளி ரகசியத்தை காட்டுது அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா கால் சேகன், வானவியல் அறிஞர். இது ஓருடல் சிற்பங்கள். அதிபத்தர், அமர்நீதியார், ஏற்பகையார், இசைஞானியார், எரிபத்தர், ஏனாதி நாயனார் முதலிய 63 நாயன்மார்களின் கதைகளை கூறும் கல்வெட்டு எழுத்து தலைப்புகளுடன் கூடிய புடைப்புச் சிற்பங்கள் கண்ணுக்கு பெரு விருந்தாக உள்ளன. ஸோ 63 நாயன்மார்களுடைய கதைகளையும் புடைப்புச் சிற்பங்களாக செதுக்கியிருக்கிறாங்க. அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தாராசுரம் கோயில் தஞ்சை அரண்மனைக்கு சொந்தமானது இக்கோயில். அழகு வாய்ந்த இதன் பழமையை தற்போது மத்திய தொல்பொருள் துறையினர் பாதுகாத்து வருகின்றனர். இதனை மரபு அடையாள சின்னமாக யுனெஸ்கோ அமைப்பு அறிவித்துள்ளது. ஒற்றை வரியில் இதனை கலைகளின் புகலிடம் எனலாம். ஸோ தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை அரண்மனைக்கு சொந்தமானது இந்த கோயில். மத்திய தொல்பொருள் துறையினர் இப்போ பாதுகாத்து வராங்க. கலைகளின் புகலிடம் என அழைக்கப்படுவது இந்த கோயில். கலைகளின் புகலிடம் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில் ரொம்ப முக்கியமான லைன் இது, கலைகளின் புகலிடம்.
அடுத்தது இலக்கணம் கொஞ்சம் பார்க்கலாம். எவன் கொலோ. திருக்குறளில் இடம்பெறும் இச்சொற்கள் தரும் பொருள் என்ன? ஏனோ என்ன பயன் கருதியோ என்பது பொருள். செய்யுளில் ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் பயன்படுத்தப்படும் சொல் கொல். செய்யுளில் ஓசைக்காகவும் அழுத்தம் கொடுக்கறதுக்கும் பயன்படக்கூடிய சொல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொல். இது பெரும்பாலும் ஐயப்பொருளில் வரும். இந்த கொல் அப்படின்றது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஐயப்பொருளில் வரும். ஒரு பெண்ணை பார்த்து மான் கொல், மயில் கொல் என்றால் இவள் மானோ மயிலோ என கூறுவதாக பொருள். இது செய்யுள் வழக்கு. அடுத்தது அளபடை. உப்பு உப்பு என்று யாராவது உப்பு விற்கிறார்களா? உப்பு என்று கூவார்கள் அல்லது உப்போ உப்பு என்பார்கள். மாம்பழம் என்று கூவி விற்பார்கள். இவ்வாறு நீட்டி ஒழிப்பதனை அளபடை என்பர் இலக்கணத்தார். ஸோ இந்த மாதிரி நீட்டி ஒழிக்கிறதுக்கு பேர் அளபடை அப்படின்னு சொல்லிட்டு பேர். உப்பு என்பது உயிர் அளபடை. ஏனென்றால் ஊ என்னும் உயிர் எழுத்து நீண்டு ஒழித்தது. உப்பு ஊ அப்படின்ற அந்த உயிர் எழுத்து நீண்டு ஒழிக்கிறதுனால அது வந்து உயிர் அளபடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பொய் என்பது ஒற்றளபடை. ஏனென்றால் ஈ என்னும் மெய் எழுத்து ஒற்றெழுத்து நீண்டு ஒழித்தது. அதனால் வந்து இது வந்து ஒற்றளபடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பொய் ஒற்றளபடை. அடுத்தது பிழையும் திருத்தமும். கீழே காணப்படுபவை பிழையான சொற்றொடர்கள். சிங்கம் வந்தான், ராமன் அழுதாள், பறவைகள் பாடியது, அவன் வந்தேன். இதெல்லாமே பிழை. ஏனெனில் இச்சொற்றொடர்களில் உள்ள வினைச்சொற்கள் பிழையானவை. எப்படி இருந்தால் முறையாக இருக்கும் பாருங்க. சிங்கம் வந்தது, ராமன் அழுதான், பறவைகள் பாடின. பறவைகள் பாடியது கிடையாது, பறவைகள் பாடின. பறவைகள் பாடின ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. இது அடிக்கடி கேட்கக்கூடியது. அவன் வந்தேன் தவறு, அவன் வந்தான் அதான் சரி. ஸோ பிழைகள் நேராமல் இருக்க நாம் திணை பால் என் இடம் பற்றி அறிதல் வேண்டும். திணை பால் என் இடம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு திணை உயர்திணை அக்ரிணின்னு சொல்லி திணை இரண்டு வகைப்படும். மனிதர் உயர்திணை, மனிதர் அல்லாத உயிருள்ளவையும் உயிரற்றவையும் அக்ரிணை ஆகும். மனிதர்கள் உயர்திணை, மனிதர் அல்லாத மற்ற உயிருள்ளவை உயிரற்றவை எல்லாமே அக்ரிணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பெயர் சொற்களை உயர்திணை பெயர் அக்ரிணை பெயர் என பிரிக்கிறோம். வீரன், அம்மா, நடிகன், கண்ணகி இதெல்லாமே உயர்திணை பெயர்கள். பூ, மரம், பூனை, குருவி எல்லாமே அக்ரிணை பெயர்கள். அடுத்தது பால். பால் என்பது மற்றொரு வகை பிரிவு. பெயர் சொற்களையும் வினைச்சொற்களையும் ஐந்து பால்களாக பிரிக்கிறோம். ஸோ பெயர் சொல் வினைச்சொற்களை ஐந்து பால்களாக பிரிக்கிறோம். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின் பால். ஆண்பால் அப்படின்னா அவன், அண்ணன் இதெல்லாம். பெண்பால்னா அவள், அரசி. பலர்பால் அவர்கள், இளைஞர்கள். ஒன்றன்பால்னா அது, குதிரை. பலவின் பால் அப்படின்னா அவை, மாடுகள் இதெல்லாம் பலவின் பால். அவை பலவின் பால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்பால் பெயர் சொல் ஆண்பால் வினை முடிவையே பெறும். அவன் வந்தான், ஆண்பால் பெயர் சொல் ஆண்பால் வினை முடிவையே பெறும். அவன் வந்தாள் என்றோ அவன் வந்தார் என்றோ எழுதுவது பிழை, அது தப்பு. இதே போல்தான் பிற பால் சொற்களையும் எழுதுதல் வேண்டும். அவள் வந்தாள், அவர்கள் வந்தார்கள், அது வந்தது, அவை வந்தன. இதுதான் ரொம்ப முக்கியம். அவை அப்படின்னு வந்தால் வந்தன, நான் வரணும், அவை வந்தன. அகர முதலியை பார்ப்போம். அகர முதலில் உயிரெழுத்து பெறும் வரிசையை அறிந்தோம். உயிரெழுத்து வரிசை அஇஇஐஓஅவு இது நமக்கு தெரியும். இப்பொழுது மெய்யெழுத்து வரிசை பற்றி அறிவோம். முதலில் மெய்யெழுத்துக்களை எழுதுவோம். மெய்யெழுத்து வரிசை இக்கு இங்கு இச்சு நமக்கு தெரியும். வல்லினம் கசல தபர அப்படின்னு சொல்லி போடுவோம். மெல்லினம் ஞான நம்மன, இடையினம் எறல வள்ளல. இது மெய்யெழுத்து வரிசை. 18 மெய்யெழுத்துக்களும் அகர முதலி வரிசையில் இவ்வாறு வந்துள்ளன. வல்லெழுத்தை தொடர்ந்து அதன் இனமான மெல்லெழுத்து வருவது நோக்கத்தக்கது. அடுத்து இடையின எழுத்துக்கள் வருகின்றன. ஸோ வல்லெழுத்து அதனோட இனமான மெல்லெழுத்து அது வரணும். எரு எண்ணு மட்டும் இறுதியில் வருகின்றன, அது பார்த்துக்கோங்க. அப்படியானால் அகர முதலில் அக்கால் என்னும் சொல் முதலில் வருமா, அண்ணன் என்ற சொல் முதலில் வருமா? மெய்யெழுத்து வரிசையை பாருங்கள். அக்கால் என்னும் சொல் தான் முதலில் வரும். ஸோ இது வந்து ஏதாவது சொற்கள் கொடுத்துட்டு வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பாக உண்டு, வரிசைப்படுத்தணும். நமக்கு எந்த எழுத்து முதல்ல வரும் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சினா தான் அதை நம்ம வரிசைப்படுத்த முடியும். அம்மா, அப்பா, அண்ணி, அங்காடி, அண்ணன் என்னும் சொற்களை அகர முதலி வரிசையில் எழுதுவதனால் ஃபஸ்ட்டு அங்காடி வரும், அப்புறம் அண்ணி, அப்பா, அம்மா, அண்ணம் என்று தான் எழுதல் வேண்டும். ஸோ அங்காடி ஆவல ஆரம்பிக்கும், எல்லாமே ஆவல ஆரம்பிக்கிறதுனால இரண்டாவது எழுத்தை பார்க்கணும். இங்கு இக்கு இங்கு அதுதான் ரெண்டாவது வருது, அந்த மாதிரி இங்கு அது மாதிரி நம்ம அகரவரிசை முறையில் நம்ம எழுதணும். அடுத்தது மயிலேசீனி வெங்கடசாமி தமிழில் வளர்த்த அழகு கலைகள் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காரு. மனிதனுடைய மனதில் உணர்ச்சிகளை எழுப்பி அழகையும் இன்பத்தையும் அளிக்கின்ற பண்பு அழகு கலைகளுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மயிலேசீனி வெங்கடசாமி. மனிதனுடைய மனதில் உணர்ச்சிகளை எழுப்பி அழகையும் இன்பத்தையும் அளிக்கின்ற பண்பு அழகு கலைகளுக்கு உண்டு. அழகு கலைகள் மனத்திலே உணர்ச்சியை எழுப்பி அழகு காட்சியையும் இன்ப உணர்ச்சியையும் கொடுத்து மகிழ்விக்கின்றபடியினாலே நாகரிகம் படைத்த மக்கள் அழகு கலைகளை போற்றுகிறார்கள், பேணி வளர்க்கிறார்கள், துய்த்து இன்புற்று மகிழ்கிறார்கள்.
அழகு கலைக்கு இன்கலை என்றும் கவின்கலை என்றும் நற்கலை என்றும் வேறு பெயர்கள் உண்டு. இது முக்கியம் பார்த்துக்கோங்க. அழகு கலைக்கு இன்கலை, கவின்கலை, நற்கலை அந்த மாதிரி வேறு பெயரும் இருக்குது. இவ்வழகு கலைகள் ஐந்து. அவை கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை. இதெல்லாம் அஞ்சாக பிரிச்சிருக்கிறாங்க. மயிலை சீனி வெங்கடசாமி தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அடுத்து ராபி சேதுப்பிள்ளை தமிழ் விருந்து அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, நீர் வளமும் நிலவளமும் உடைய தமிழ்நாட்டில் பண்டை காலம் முதல் பயிர் தொழிலே சிறந்த தொழிலாக கருதப்பட்டு வருகின்றது. முற்கால தமிழர் தொழுதுண்டு வாழ விரும்பினர் அல்லர், உழுதுண்டு வாழவே விரும்பினார்கள். முற்கால தமிழர் பார்த்தீங்கன்னா தொழுதுண்டு வாழ விரும்பினர் அல்லர், உழுதுண்டு வாழவே விரும்பினார்கள். சீரை தேடின் ஏரை தேடு என்றார் ஒரு புலவர். சீரை தேடின் ஏரை தேடு, இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சீரை தேடின் ஏரை தேடு, ஏதாவது ஒரு சொற்களை விட்டுட்டு கொடுத்துருவாங்க. சீரை டேஷ் ஏரை தேடு, அப்படின்னா சீரை தேடின் ஏரை தேடு. ஏர் தொழில் இனிது நடைபெறுவதற்கு மலை இன்றியமையாதது. தாய் முகங்கானா பிள்ளையும் மலை முகங்கானா பயிரும் செழிப்படைவதில்லை. ஆகவே தமிழ்நாட்டார் வானத்திலே தவளும் மேகத்தையே நோக்கி வாழ்ந்தார்கள். ஓங்கி உயர்ந்த மலைகளில் மேகம் தவளக் கண்டால் தமிழர் உள்ளம் தளைக்கும். கார்மேகத்தின் இடையே மின்னல் வீச கண்டால் அவர் உள்ளம் துள்ளி மகிழும். ஆற்று நீராலும் மழை நீராலும் உணவுப் பொருட்களை விளைவிக்கின்ற உழவரை தமிழ்நாடு பாராட்டி மகிழ்ந்தது. உழவர் ஏரடிக்கும் சிறு கோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என்று பாடினார் கம்பர். இது ரொம்ப முக்கியமான லைனு என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கம்பர், உழவர் ஏரடிக்கும் சிறு கோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் கம்பர் சொன்னது. இக்கருத்தை மனதில் கொண்டு உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்றார் பாரதியார். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று கூறியவர் யார்? பாரதியார். அடிக்கடி கேட்டிருக்காங்க, வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் அப்படி சொன்னவர் பாரதியார். ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் தமிழ் விருந்து அப்படின்ற அந்த புத்தகத்தில் இதெல்லாம் எழுதியிருக்கிறாரு. முயற்சி திருவினியாக்கம் என்னும் வள்ளுவரின் வாக்கு. முயற்சி திருவினியாக்கம் என்று கூறியவர் யார்? வள்ளுவர். பால் பகா பெயர்கள் சிலது இருக்குது. இதுக்கு ஆண் பால் பெண் பால் எந்த பாலும் கிடையாது. இதுக்கு அது என்னென்னு பார்த்துக்கோங்க, அப்போ தான் நம்ம எக்ஸாம்பிள் எழுத முடியும். குழந்தை, இது எந்த இதுலையும் சேராது. சிற்பி, ஏழை, அமைச்சர், பேதை, அறிவாளி, மேதை, நோயாளி. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பால் பகா பெயர்கள். ஞாபகம், குழந்தை அடிக்கடி கேட்கக்கூடியது, இது வந்து பால் பகா பெயர்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டுவிடுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பக்கம் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பார்த்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ன்றது கிளிக் பண்ணுங்க. டிஎன்பிசி குரூப் டூ, குரூப் ஃபோர், டிஆர்பி, டெட்டு, தமிழ் டேலண்ட் எக்ஸாம், இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அரசு வேலை பெறுவது நமது லட்சியம் அதை அடைஞ்சு தருவோம். நன்றி.